நேத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் அர்ச்சனா உள்ள போயிட்டாங்க. ஸோ இவங்க கண்டஸ்டண்டா இல்ல இவங்க தான் பிக் பாஸ் ஆனே தெரியல, முதலாளி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போனதுல இருந்தே. ஸோ 10 நாள் ஷோவை பார்த்துட்டு உள்ள போயிருக்காங்க. உள்ள போனா அங்க இருக்க கண்டஸ்டன்ட் கேட்க தான் செய்வாங்க, என்ன பத்தி வெளியில எப்படி பேசுறாங்க, அவங்கள பத்தி எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக மக்களுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கிறேன்னு சொல்லிட்டு போர்டு மாட்டினாங்க. தேவையில்லாத போர்டை மாத்தி மாத்தி மாட்டி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க சொல்ற அளவுக்குலாம் இங்க வெளியில யாரும் பேசல. ஸோ அவங்களே இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறாங்கன்ற ஒரு கதை இருக்கு, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு வரப்போற எபிசோடுடைய ப்ரமோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரமோல பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் ஈடுபாடே இல்லாம இருக்கிற ரெண்டு கண்டஸ்டண்டை வெளியெடுங்கன்னு சொல்ல குரூப்போட சேர்ந்து சிவானியையும் ஜித்தன் ரமேஷையும் வெளியெடுத்து தனியா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரமோ பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க, சக கண்டஸ்டண்டை தூக்கி முதுகு மேல வச்சுட்டு ரொம்ப நேரம் நிக்கணும் போல. ஸோ தாத்தா கேப்ரலாவை தூக்கி வச்சுட்டு நிக்கிறாரு. உண்மையிலே ஒரு தரமான மனுஷன் தாத்தா தான் சொல்லணும். செம்ம ஸ்பிரிட்டு, சூப்பராக கேம் விளாடுறாரு. இந்த வயசில் பாட்டுனாலும் சரி, டான்ஸுனாலும் சரி, எமோஷ்னல்னாலும் சரி, தந்திரம்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே கிங்காக இருக்கார். ஸோ அவருக்கு மக்கள் ஆதரவு சூப்பராக இருக்குது. கேப்ரலாவை தூக்கி ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்காரு. கேப்ரலாவாக இறங்கிட்டாங்க கீழே. இறங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து தாத்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கணும் போல தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோட் வந்து பார்க்கலாம். ஸோ மூணாவது ப்ரொமோ பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர்ஷன் எப்படா வரும்னு சொல்லிட்டு மக்களும் காத்திருந்தாங்க. ஏன்னா லவ் இது இல்லாமல் எப்படி பிக் பாஸ். ஸோ இதில் வந்து கேப்ரிலாவுக்கும் பாலாஜி முருகதாஸுக்கும் முடிச்ச போட்டு விடுறாங்க. கேப்ரிலா பொண்ணு சின்ன பொண்ணியா, 20 வயசு தானே ஆகுது, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி யாரோ யாருக்கு லிங்க யாரோன்னு பிஜிஎம்லாம் போட்டு உங்கள் வேலையை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே கீழே கமெண்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் டிவி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிக் பாஸ் பற்றின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.